சோழ சாம்ராஜ்யத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம், பெருவுடையார் ஆலயம், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விமானத்தின் ரகசியங்களை இந்த காணொலியில் நாம் விளக்க உள்ளோம். இந்த விமானத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய கோல்டன் ரேஷியோ, ஈசல் புற்று அதாவது கரையான் புற்று, இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் தொகுத்து வழங்கியுள்ளோம். வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. ரகசியங்கள் உடைக்கப்பட்டுள்ளது. பெருமை மிக்க தந்தையின் திறமை மிக்க மைந்தனாகிய ராஜேந்திர சோழன் ஆண்ட கிபி 1012 முதல் 1044 ஆண்டு இடைப்பட்ட காலங்களில் நிகழ்ந்த பல சரித்திர முக்கிய சாதனைகளில் இந்த கோவிலானது முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அழியா புகழை தமிழருக்கு அளித்துள்ளது என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலை பத்தின முழு விவரம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளோம். மேல இருக்கக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய முழு வரலாறும் வரும். இந்த கோயிலை பத்தி அதை பார்த்து விட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரியும். நம்மளுடைய பிரயாணம் பயணம் இன்னைக்கு வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம்ங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்குது, பெருவுடையார் ஆலயம் இருக்குன்னு சொல்லலாம். ஒரே தலைமுறையில் ரெண்டு பிரம்மாண்டம், ரெண்டுமே உலகம் வந்து வியந்து பார்க்கக்கூடிய ரெண்டு விமானம் உள்ள கோயில் தான் வந்து சிறப்பு. அப்பா வந்து தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டினதும் ஒரு பெரிய பிரம்மாண்டம்னு சொல்லலாம். அதற்கடுத்து அதே தலைமுறையில் ராஜேந்திர சோழன் கட்டின இந்த விமானம் வந்து உலகளாவிய ஒரு ரொம்ப பெருமைக்கு அடையக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய கோயில் வந்து ஆண் வடிவத்து தோற்றம் உடையது, கம்பீரமாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் பெண் வடிவத்துடன் கலந்து இடை இருக்கும் பாருங்கள், இடுப்பு பகுதி நெளிஞ்சு வர போல. இந்த கோயிலானது மேலேந்து வரும்போது ஒரு சர்க்கிள் ஏற்பட்டு அகண்டு கீழே இறங்கும், அதாவது பெண் வடிவம் அமைப்பு உள்ள கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்லியல் பொருட்களை வந்து ஆய்வு பண்ணுறவங்களுக்கும் இந்த கோயில் வந்து ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். எவ்வளோ ஆய்வு பண்ணாலும் இன்னமும் அவங்களுக்கு வந்து முழு விடை கிடைக்கல. இந்த கோபுரத்துடைய அதாவது விமானத்துடைய அமைப்பு, ஒரு கோயிலில் கோபுரம் வேறு விமானம் வேறு. நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து விமானம், நல்லா உச்சியில் பாருங்கள். இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கலசமானது கிட்டத்தட்ட 7 அடி உடையதுங்க. பார்ப்பதற்கு உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்க மாதிரி தோணலாம். இந்த விமானத்தில் வந்து ராஜேந்திர சோழன் அந்த காலத்தில் விவசாயத்திற்காக தானியங்களை வந்து வச்சுருந்தார். அந்த தானியத்தை 12 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே எடுத்து பயிர் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு வரலாறு இருக்குது. பல இடங்களுக்கு நம்மளோட நீங்களும் பயணிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பல தகவல்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஸோ வந்து வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விமானத்துடைய அமைப்பு பார்த்திங்கன்னா கீழிருந்து லிங்கம் இருக்கக்கூடிய, அதாவது இந்த விமானத்துடைய அமைப்பு கட்டமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து 20 அடி ஹைட்டுக்கு அப்புறம்தான் லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்திற்கு அப்புறம் 2 அடுக்குகள் இருக்குங்க. 2 அடுக்குகளுக்கு மேல் தான் வந்து வடிவம் வந்து குறைஞ்சிட்டு போகும். அந்த குறைஞ்சிட்டு போகிற வடிவமும் வந்து மேலேருந்து பார்க்கும்போது தாமரை இதழ் எப்படி வந்து அகன்று விரிந்திருக்குமோ அதை அமைப்பில் தான் இருக்கும். இங்கே கீழே வந்து பேஸ் மட்டும் 4 அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க. 100க்கு 100 வடிவம் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு அடுத்த எண்டுன்னு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஆரம்பித்து இந்த எண்டில் முடியுது பாருங்கள். இது வந்து 100க்கு 100ன்னு சொன்னால் அடுத்தது வந்து இந்த லேயருக்கு அப்புறம் வந்து ஒரு 20 அடி ஹைட்டுக்கு அப்புறம் உள்ள லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு மேலே 2 ஃப்ளோரு, இது ஒரு ஃப்ளோர், அந்த ஃப்ளோருக்கு மேலே 1 ஃப்ளோர், ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கும், பேரலாக இருக்கும். அதற்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கோபுரோட கட்டமைப்பு வந்து 8 அடுக்குகளாக இருக்கிறதுனால மிச்சம் இருக்கக்கூடிய 2 அடுக்கை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய 6 அடுக்குகளும் உள்நோக்கி சல்லுன்னு போயிடுது. உச்சி கோபுரத்தை நோக்கி போகுது பாருங்கள். இது விமான கலசத்தில் போய் முடியும். உள்ளமைப்பை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கோவில் இருக்கக்கூடிய லிங்கத்தின் அளவு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய லிங்கத்தின் அளவை கூட இது பெருசுங்க. ஆவுடை பீடத்தின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 60 அடி, ஆவுடைக்கு மேலே இருக்கக்கூடிய வானதத்தின் சுற்றளவும் உயரமும் வந்து 16.5x13. மேலும் இந்த கருவறைக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா இழுப்ப மரங்களால் சாராளம் கட்டியிருக்காங்க. அந்த சாராளங்களை வந்து முன்னும் பின்னும் இழுத்து தள்ளக்கூடிய வகையில் தான் இங்கே வந்து அமைக்கப்பட்டு இருக்கு. கருவறையை சுற்றி காணப்படும் உண்ணாளி வந்து 10 அடி அகலமுடையதாக அங்கே இருக்கு. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரோம். இந்த கருவறை உள்ளார வந்து எப்பயுமே லைட் அண்ட் ஃபுல்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான குளிர்ந்த குளிர்ச்சி தரக்கூடிய வெப்பநிலை இங்கே வந்து நிலவுங்க. இந்த தனித்தன்மையை வேறு எங்கேயுமே நம்ம வந்து காண முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி, கூலிங் டெக்னாலஜி வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த கருவறையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு இங்கே வந்து நம்ம கேட்டோம்னா கருவறை சுவர்களில் வந்து ஒரு விதமான கல் பதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்திரகாந்தா கல்னு ஒரு கல் பதுக்கியிருக்கிறதுனால இங்கே வந்து
குளிர்ச்சி நிலவுகிறதுன்னு சொல்றாங்க. சந்திரகாந்தா கல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்க வாய்ப்புகள் கிடையாது. அந்த கல் இன்னும் நம்ம யாருக்கும் கிடைக்காததுனால அந்த கல்லை பற்றி நம்ம வந்து ஆய்வு செய்ய முடியல. இந்த கருவறைக்குள்ளே அந்த கல் பதுக்கியிருக்கிறதுனால இந்த புரட்சி நிலவுகிறதுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே கட்டியிருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸில் தான் அந்த புரட்சி உருவாகுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ பார்த்துட்டு வந்து ஈசல் புத்து, கரையான் புத்து, இது போல் வந்து பல பேர்கள் இருக்குங்க. இதில் வந்து முக்கியமாக கரையான் தான் வாழும். நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ஈசலுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய விமானத்துக்கும் சில ஒத்துமைகள் இருக்குது, சில பொருத்தங்கள் இருக்குது. அந்த கோயில் விமானத்துக்குள்ளே வந்து குளிர் வந்து ஓரளவு தட்பவெப்பநிலை சமமாக இருக்கும். வெப்பமான இருக்கக்கூடிய சூழலில் உள்ளே வந்து கூலிங்காக இருக்கும். வெளியில் கூலிங்காக இருக்கும்போது உள்ளே வந்து ஒரு ஹீட் வந்து இருந்துகிட்ருக்கும். அதாவது லிங்கத்தை சுற்றி, பெருவுடையார் லிங்கத்தை சுற்றி ஒரு மிதமான ஒரு விதமான ஒரு சூழல் உண்டாகும். அந்த கிளைமேட் கண்டிஷன் வந்து உள்ளுக்குள்ளே ஏன் அப்படி இருக்குங்கிறதுக்கு, எப்படி அப்படி கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கரையான் புத்து தான் சான்று. இதை வந்து பாம்பு புத்தும்பாங்க, பாம்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த கரையான் புத்தில் இருக்கக்கூடிய இந்த கூடின் அமைப்பை தான் நம்ம வந்து இப்போ ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த கரையானுடைய கூடு புல் அமைப்பை பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய சிம்னி இருக்குங்க. எப்படி ஃபேக்ட்ரியில் புகை வெளில வருதோ அது போல் இருக்கும். சென்டரில் இருக்க பாருங்கள், அது மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஏன் வந்து நிறையா சிம்னி வச்சுருக்குன்னா, காற்று வந்து இன்கமிங் அவுட் கோயிங் போகிறதுக்கும் சரி, வெயில் வந்து இது உள்ளே படாமல் இருக்கிறதுக்கும் இந்த சிம்னி தான் செயல்படுது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் அந்த சைடில் கிழக்கில் உதிக்குங்க. பெரும்பாலும் கரையானது கூடு வந்து கிழக்கு மேற்கு நோக்கி இருக்குங்க. கிழக்குலேருந்து சூரியன் எழுந்து வரும்பொழுது முன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஓட்டைகள் சிம்னி இருக்குது பாருங்கள், அந்த இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது எல்லாம் ஹீட்டை அப்சார்வ் பண்ணிக்கும். அப்சார்வ் பண்ண ஹீட்டை உடனே வெளில விடாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே வெற்றிடம் இருக்கிறதுனால அது அப்படியே தக்க வச்சுட்ருக்கும். உச்சிக்கு வெயில் வரும்போது மேலே இருக்கக்கூடிய இந்த கூம்பு ஷேப் இருக்குது பாருங்கள், எப்படி விமானத்தில் கலசத்தில் முகனம் இருக்கோ அதே போல் ஷார்ப்பாக இருக்கிறதுனால மேலேருந்து வெயில் வந்து உள்ளுக்குள்ளே டைரெக்டாக ஊடுருவாது, சிதறும். அதாவது ஸ்கெட்டரிங்னு சொல்லுவாங்க. சிதறினதுக்கப்புறம் சூரியன் வந்து இப்போ மாலை நேரத்தில் இங்கிட்டு வருதுன்னு வச்சுங்களேன், இந்த சைடில் இருக்கக்கூடிய சிம்னிகள்லாம் செயல்பட்டு வெயிலில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் பகல் நேரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு குளுமை இருந்துகிட்டே இருக்கும். இரவு நேரத்தில் தான் இந்த வெளியில் இருந்த சிம்னி வாங்கின சூடெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது நைட்டில் வந்து மிதமான ஒரு சூடு இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி தான் கரையானானது டெம்பரேச்சரை உள்ள மெயின்டைன் பண்ணுது. இதே போல் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சுற்றியும் வெற்றிடங்கள் உருவாக்கப்பட்ட சூழல் இருக்குது, அதாவது சுற்றி வரக்கூடிய இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள் எல்லாமே வெளிப்புற சுவர்கள் வெயிலை வந்து வாங்கிக்கிட்டு டைரெக்டாக உள்ளே அனுப்பாமல் இரவு நேரத்துக்கு தான் உள்ளே கொடுக்கும். பகல் நேரத்தில் கூலிங்காக இருக்கும், இரவு நேரத்தில் கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த அமைப்பில் தான் இது ரெண்டுமே இயங்குதுங்க. இப்போ இந்த விமானத்தை பார்ப்போம். இந்த விமானத்தின் ஒட்டுமொத்த உயரமானது 180 அடி உயரங்க. இப்போ இந்த விமானத்தில் நடுவில் இருக்கக்கூடிய லிங்கத்தை சுற்றி 10 அடிக்கு சுவர் வச்சுருக்காங்க. இது வந்து 4 புறங்களும் சுற்றி வரும். அந்த சுவருக்கு வெளியில் நடந்து போகிற போல் எம்டி ஸ்பேஸாக வெற்றிடமாக ஒரு இருட்டான பகுதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு 10 அடி அகலத்தில் அதை சுற்றி வரலாம். அந்த செவருக்கு வெளியில் 12 அடி அகலமுடைய செவர் இருக்குது. இது தரைத்தளத்தில். அதற்கு மேலும் இதே அமைப்பு தான் இருக்குது. ஆனால் முதல் தளத்தில் நடுவில் ஒரு சின்ன ஓட்டை வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டை, அதாவது அந்த துவாரத்தின் வழியாக பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கத்தின் மேல் பகுதி பிரகாசமாக தெரியும். ஒரு விதமான குளிர்ச்சியான காற்றும் அந்த இடத்துல படுங்க இந்த ஓட்டை வழியாக நம்ம வந்து கீழே பார்க்கலாம். அதற்கு அடுத்து 2ம் தளம் போனீங்கன்னா 2ம் தளத்துலேயும் நீங்கள் வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஓட்டை வழியாக, துவாரத்தின் வழியாக கீழே இருக்கக்கூடிய பெருவுடையாரின் மேல் பகுதியை பார்க்கலாம். ஆனால் 2ம் தளத்தில் நீங்கள் சுற்றி வரும் பொழுது நம்ம கொஞ்சம் மேலே நிமிர்ந்து பார்த்தோம்னா 2 அடி கேப்புக்கு இந்த சுவர்கள் எல்லாமே நெருங்கி மேலே உயர்ந்து வரும். உயர்ந்து வந்தது ஒரு கோபுரத்தின் அமைப்பு போல 4 சைடுலையும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஹோல் வந்து எல்லா சைட்லேயும் இருக்கும். ரொம்ப இருட்டாக இருக்கும். சின்ன ஒரு ஓட்டை கூட அங்கே இடம் கிடையாது. இருட்டுனா கருவறையில் இருக்கக்கூடிய இருட்டை தாண்டி ஒரு இருட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு டார்க் ஸ்பேஸுங்க அது. அந்த 2ம் தளத்தில் நடுப்பகுதிக்கு வந்தீங்கன்னா மேலே அன்னார்ந்து உயர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய உச்சி கோபுரத்தில் இருக்கக்கூடிய துளையை நம்மளால் பார்க்க முடியும். அந்த வடிவம் எப்படி மேலே போய் சேரும்னா 4, 8 வட்ட வடிவம். வட்ட வடிவமே வந்து ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக போய் சர்க்கிள் சர்க்கிளாக போய் மேலே உச்சி கலசத்தில் ஒரு ஓட்டை தெரியும். அதை உத்து கவனிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு சிறப்பாக செதுக்கி கலைநயம் பண்ணியிருக்காங்க.
அந்த உச்சியும் கீழே இருக்கக்கூடிய பெருவுடையார் லிங்கத்தின் உச்சியும் நேர் கோடா இருக்குங்க. இப்ப ரெண்டாம் தளத்துல நம்ம இன்னொரு விஷயத்த வந்து நம்ம உணரணும், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, வைப்ரேஷன் சொல்லுவோம். அந்த வைப்ரேஷனை நம்ம அங்க உணர முடியும் எப்படின்னா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரிதமெட்டிக்கா கடைசி வரையும் வந்து நீடிச்சு போகும். அதாவது ஓம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை முடிவுற நேரம் பார்த்தீங்கன்னா கடைசி கலசத்தில் ஒரு ஒரு ஸ்டேஜாக அடுக்குகளாக மேலே போய் அந்த சத்தம் வந்து நிசப்தமாக முடியுது. இதன் மூலியமாக இங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கோவிலில் விமானத்தில் இருக்கக்கூடிய கலசத்தின் வழியாக இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மந்திரங்கள் மூலியமாக ஒளி கொடுத்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் உங்களால் நம்ப முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கி நவீன உலகத்தில் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டவராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஒயரில் போகக்கூடிய சிக்னலாக இருக்கலாம், ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து காப்பர் மூலமா டிரான்ஸ்மிஷன் நடக்குது. எப்படி ஒயர்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு சிக்னலை இன்னொரு இடத்துக்கு நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அதே போல் தான் அன்றைக்கும் டெக்னாலஜியை ஆன்மீக ரீதியாக இறைவழியாக நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பல இடங்களுக்கு நம்மளோட நீங்களும் பயணிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பல தகவல்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஸோ வந்து வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக இன்னொரு திகை கூட்டும் விஷயத்த சொல்ல போகிறோம், கோல்டன் சர்க்கிள். என்ன இந்த கோல்டன் சர்க்கிள்னா, இந்த கோல்டன் சர்க்கிளினுடைய அமைப்பில் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு, எல்லாமே வந்து செயல்பட்டுருக்குன்னு சொல்ல வரங்க. கோல்டன் சர்க்கிள் அப்படிங்கிறது 1:1.6 இந்த ரேஷியோவில் தான் இந்த பிரபஞ்சமானது பல வடிவங்களை வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. பல இயற்கையில் இருக்கக்கூடிய தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கும், நம்மளாக இருக்கட்டும், இந்த கோல்டன் ரேஷியோவில் தான் இயங்கிட்டு இருக்கும். நம்ம குழந்தையில் அதாவது கருவறையில் இருக்கும் பொழுது இந்த கருவறையோட வடிவமைப்பு கூட கோல்டன் ரேஷியோ தான். இந்த கோயிலானது கட்டப்பட்டது இந்த கோல்டன் ரேஷியோ தான். இந்த கணக்கீடானது ரொம்ப நுட்பமானது. இதெல்லாம் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி அதன்படி பல விஷயங்கள் செஞ்சுட்ருக்கோம். சில எடுத்துக்காட்டுகள் வேணால் சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள், நம்ம வச்சுருக்க புக்கு, இது போல் பல விஷயங்கள் உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கோல்டன் ரேஷியோவை பற்றி இனிமேல் தான் நம்ம வீடியோ போட உள்ளோம், அந்த லிங்க்கும் பின்னால் கொடுக்குறோம். ஆனால் கோல்டன் ரேஷியோ அடிப்படையில் தான் இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விமானத்தை கட்டுறதுக்கு பல கணக்கீடுகள் பண்ணியிருக்காங்கங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பைனரி நமக்கு தெரியும், இந்த பைனரிலாம் அன்னைக்கே பயன்படுத்திருக்காங்க, அதாவது பிரிசெப்டான்னு சொல்லுவாங்க. அந்த பிரிசெப்டான் பிரின்சிபிள்லையும் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு கோல்டன் ரேஷியோ சம்மந்தமான வீடியோக்கள் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்க, நம்ம அதுக்குள்ள தனி வீடியோ போகிறோம், ஏன்னா அது ரொம்ப ஆழமான ஒரு சாப்டர். நண்பர்களே, விமானம், கோல்டன் ரேஷியோ, ஈசல், தரையான் புற்று, இது மூணையும் நீங்கள் இப்போ ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். உங்களுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் ஏற்புடையதாக இருந்தாலும் சரி, ஏற்புடையதாக இல்லைனாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, சோழ வரலாற்று சாம்ராஜ்யத்தில் இணைந்திருங்கள், நம்முடைய பிரயாணம் தொடரும். நன்றி, வணக்கம்.